हेलो व्यूवर्स वेलकम टू उरुविट्टु उरु चैनल அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நிறைய பேர் அவங்கவுங்க டிஷ்ஷஸ் வந்துட்டு சூப்பராக ரெடி பண்ணியிருப்பீங்க, வீட்டில் கொழுக்கட்டை ரெடி பண்ணியிருப்பீங்க, சுண்டல் மோதகம் விதவிதமாக ரெசிபீஸ் பலகாரங்கள் ரெடி பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ரெசிபி வந்துட்டு கொஞ்சம் அதுலேருந்து மாறுபட்ட ரெசிபி. இது வந்துட்டு எஸ்பெஷலாக எங்கே செய்வாங்க அப்படின்னா நார்த்தர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் செய்வாங்க, வட மாநிலங்களில் செய்வாங்க. இது வந்துட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா தாமரப்பூ இருக்கு இல்லையா, தாமரப்பூவோட விதையிலருந்து செய்வாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது. என்ன சொல்கிறது, செய்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்கக்கூடிய டிஷ்ஷோட பேர், சாரி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷோட பேர் என்ன அப்படின்னா புல் மக்கானாக்கி கீர். ஸோ பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எல்லாமே ஹிந்தி பேர் மாதிரி இருக்குது. இது ஒரு கீர், நம்ம பாதாம் கீர், அப்புறமா வேறு என்ன கீர், பிஸ்தா கீர், ரோஸ்மல்லி கீர் இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இது வந்துட்டு புல் மக்கானால் செய்த ஒரு கீர் ரெசிபி. ஸோ இந்த புல் மக்கானா அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குளத்தில் குளிக்க போகும்போது தெரியும் தாமரை நிறைய இருக்கும். ஸோ தாமரையில் உள்ள விதையில் விதை தான் என்னன்னு சொல்கிறாங்க இந்த புல் மக்கானா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை ப்ராசஸ் பண்ணி எடுத்து எப்படி நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம், அதுவும் இந்த கீருக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போது அந்த புல் மக்கானி வச்சுட்டு பண்ணக்கூடிய கீருக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்னு பார்த்துடலாம். முதல்ல ஒரு பவுலில் இது வந்துட்டு ஒரு 25 கிராம் எடுத்துக்கிறேன் புல் மக்கானி, இந்த இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம கடைகள்லே நிறைய இடத்துல கிடைக்குது. அப்புறமா ஒரு 10 போல் பாதாம் எடுத்துக்கிறேன், 3 டேபிள்ஸ்பூன் சுகர் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் போல் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய முந்திரி எடுத்துக்கிறேன், அப்புறமா ஒரு 2.5 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன், அப்புறமா 1 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். இவ்வளோ தான் இந்த செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இதெல்லாமே நம்ம வீட்டில் மோஸ்ட்டாக ரெடியாகவே இருக்கும், இந்த புல் மக்கானி மட்டும் அடிஷ்னலாக வாங்குகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வச்சு சிம்பிளான ஒரு டிஷ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்ட ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சுக்கலாம். வச்சுட்டு இது கொஞ்சம் சூடானதும் இந்த 1 லிட்டர் பாலை அதில் ஊற்றி வச்சிடலாம். ஓகே, நல்ல இதாகிட்டே இருக்கு. இந்த 1 லிட்டர் பாலை ஊத்திடலாம். ஒரு லிட்டர் பால் ஊத்தியிருக்கோம். இந்த 1 லிட்டர் பாலும் கொஞ்சம் வத்தி வர்றது, ஒரு 3/4 லிட்டர் அந்த மாதிரி கண்டிஷன்ல வரும்போது நம்ம அடுத்த ப்ராசஸ அதுல செய்ய தொடங்கலாம். அதுக்கு முன்னால என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த பூல் மக்கானியை நம்ம கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி வச்சிடலாம். ஸோ அதுக்கு நான் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிறேன். ஸோ இது நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இனி என்ன பண்ணிக்கலாம், நான் வச்சுருக்கிற நெய் எல்லாத்தையுமே இதில் ஊற்றிடுறேன். இது நெய் நல்லா உருகிடுச்சு. இனி நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த புல் மக்கானி எல்லாத்தையுமே அதில் கொட்டிடலாம், கொட்டி வறுத்து வச்சுக்கலாம். இந்த கலர் சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கே தெரியும், நல்ல ஒரு ஒயிட்டிஷ் கலராக இருக்கிறது இப்போ நல்ல ஒரு கோல்டன் கலராக மாறிட்டு வருது. நல்ல இதாகிடுச்சு இல்லை, மொறு மொறுன்னு இருக்குது இல்லை. ஸோ இதை இனி என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம்.
இப்போ பால் பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா அடி வத்தி வந்துகிட்டே இருக்கு. சோ இந்த மீன் டைம்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா இதுல கொஞ்சம் கூட கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வறுத்தறலாம். கொஞ்சம் சூடாகட்டும். அதல கொஞ்சோண்டு கேஷ்யூ யூஸ் பண்ணிக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் பாதாமியும் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்ல வறுபடட்டும். அப்போதான் நம்ம அந்த கீர்குடி சாப்பிடும் போது நல்லா நம்மளுக்கு கிறிஸ்பா நறு நறுன்னு இருக்கும். இந்த பால் நல்லா சுண்ட வந்துட்டு இருக்கு இல்லையா, இதுல என்ன பண்ணிக்கலாம் நாம இந்த வறுத்து வச்ச புல் மக்கானிய உள்ள கொட்டிடலாம். இது வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்ல மிக்சியில போட்டு பவுடரா அடைச்சு போடுவாங்க. நாம அப்படி இல்லாம இந்த அப்படி முழுசாவே நல்லா போடுறோம். சோ போட்டுட்டு கொஞ்சம் நல்ல இதாகட்டும். இல்ல இத ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லதாயிடுச்சு. இனி இதையும் இந்த இதில் கொட்டிடலாம். ஸோ இது நல்ல ஃபைலாகி வரட்டும். ஸோ இந்த பூல் மக்கானி நம்ம சொல்லிட்டோம், லோட்டஸ் சீட்ல இருந்து லோட்டஸோட சீட் அப்படின்னு சொல்லிட்டோம். லோட்டஸ்ல இருந்து எடுக்கக்கூடியது. ஸோ இது நல்ல ஒரு குளிர்ச்சிகரமான ஒரு உணவு. இது எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மேஜரா காஷ்மீரி ஃபுட்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. நம்ம யூஸ் பண்றது அதிகம் இல்லை. இது வந்துட்டு காஷ்மீர் சைட்ல யூஸ் பண்ணுவாங்க. மாதிரி இதை வந்துட்டு மஷ்ரூம் போட்டு நம்ம கறி குக் பண்ணலாம். இது வந்துட்டு குக் பண்ணி வரும்போது நம்ம சிக்கன் மட்டன் இருக்கு இல்லையா அந்த மாதிரி டேஸ்ட்ல வரும். இது நல்ல இதாகிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம இதில் வந்துட்டு சதைச்சு வச்சுருக்கக்கூடிய ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இந்த கீர் அப்படின்னு சொல்லும்போது நிறைய என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா குங்குமப்பூ யூஸ் பண்ணுவாங்க. நல்ல கலராக நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம இன்னைக்கு இந்த சில பேர் குங்குமப்பூ யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் வந்துட்டு அடிட்டிவ் கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இன்னைக்கு எதுவுமே யூஸ் பண்ணல. ஒரு பிளெயின் இந்த பூல் மக்கானிக்கு கீர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத செய்து பார்க்கலாம். ஸோ இதுவும் நல்ல கலர் அப்படியே கொஞ்சம் பரவாயில்லாமல் மாறிட்டு தான் வருது. பியோர் ஒயிட்டாக இருந்து இல்லாமல் இந்த மாதிரி வருது. இனி இது கூட பாயில் ஆகிட்டே இருக்கக்கூடியது கூட நான் என்ன பண்ணிக்கிறேன், சுகர் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிறேன். ஸோ வாசனையே தூள் கிளப்புது, பார்த்தாலே தெரியும். நல்ல அடியே வத்தி எடுத்து வருது, சுண்டை வத்தி வருது பாத்தீங்களா. அந்த கலர் பார்த்தாலே அடி நல்ல ஒரு மில்க் மேடோட கலர் வருது. நல்ல வத்தியாச்சு. இனி இதை நிப்பாட்டிடலான்னு நினைக்கிறேன். இதை வந்துட்டு நம்ம ஹாட்டா எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இன்னும் நல்ல கூல் பண்ணி குடிச்சாலும் நல்லா டேஸ்டியா இருக்கும். ஹாட்டா குடிக்கிறத விட கூல் பண்ணி சர்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நல்லா இருக்கு. ஹலோ வியூவர்ஸ், எப்படி எங்க வீடியோ பாத்தீங்களா? பூல் மக்கானிக்கு கீர் நல்லா டேஸ்டியா இருக்கும் நம்புறேன். இன்னைக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்க போறது யார் அப்படின்னா எங்க பாப்பா தான் பார்க்க போறா. அல்மா டேஸ்ட் பண்ணி பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு. அம்மாட்ட டேஸ்ட் பண்ணி பாரு, ஸ்பூன் வச்சு டேஸ்ட் பண்ணி பாரு. சூடா இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா ஒழுங்கா சொல்லு. நல்லா இருக்கு. பாப்பாக்கே ரொம்ப டேஸ்டியா ரொம்ப பிடிச்சிருக்கு. அவதான் எப்பவுமே இனிப்பு இனிப்புன்னு கேட்டுட்டு இருப்பா.
ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். சுற்றலாம், சுவைக்கலாம். நன்றி.